இலங்கையில் மற்றொரு பொருளுக்கு தட்டுப்பாடு. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட அவசர அறிவிப்பு. குடிமக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் காலம் தொடர்பில் வெளியான தகவல். மின்சார உற்பத்தி செய்வதற்கான நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படலாம் என இலங்கை மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிலக்கரி இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டது. நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மின் உற்பத்தி நிலையங்களில் தினமும் 15 மணி நேர மின்தடை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நாட்டில் இதுவரை ஏற்பட்ட மிக நீண்ட மின்வெட்டு இதுவாகும். அதே நேரம் ஏப்ரல் இறுதிக்குள் நிலக்கரி இறக்குமதி ஆரம்பிக்காவிட்டால் அடுத்த சீசனில் இலங்கைக்கு நிலக்கரியை கொண்டு வர முடியாது. எனவே அடுத்த சில வாரங்களுக்குள் நிலக்கரியை இறக்குமதி செய்வது அவசியம். இல்லையெனில் நாடு சில நாட்களுக்கு இருளில் மூழ்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியின்றி வெளிநாட்டு நாணயங்களை விற்பனை செய்வது அல்லது மாற்றுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அவ்வாறு அங்கீகரிக்கப்படாத பணம் மாற்றுபவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் மத்திய வங்கியின் பரிவர்த்தனை திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய 0111938827 0111247 அல்லது 0111239568 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு காரணமாக மதுபான உற்பத்தி நிறுத்தப்படும் என சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொய்யானவை என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு காரணமாக போதிய எத்தனால் உற்பத்தி செய்யப்படாமை காரணமாக மார்ச் 22 முதல் மதுபான உற்பத்தி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் கலால் ஆணையாளர் கபில குமார் சிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் பரவியிருந்தன. எனினும் இவ்வாறான செய்தி பொய்யானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குமாரசிங்க மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் 23 கலால் உரிமம் பெற்ற மதுபான உற்பத்தி நிலையங்கள் அரசுக்கு உட்பட உள்ளூர் மதுபானங்களை உற்பத்தி செய்வதாகவும் எத்தனால் உட்பட தேவையான மூலப்பொருட்கள் உள்ளூர் சந்தையில் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான டீசல், எரிவாயு, பால்மா, மருந்துகள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மூளையில் மாற்றங்கள் இருப்பதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு முன்னும் பின்னும் எடுக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் மூளையில் தெளிவான மாற்றங்களை காட்டியதாக ஆய்வை நடத்திய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். சிறு தொற்று ஏற்பட்டாலும் மூளையில் அளவு சுருங்கி வாசனை மற்றும் நினைவாற்றல் பகுதிகளில் மாற்றம் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வேறுபாடுகள் நிரந்தரமானவையா என்பதை தொடர்புடைய ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தவில்லை. சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 6 மாதங்களால் நீடிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கான மூலப்பொருட்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அட்டைகளுக்கு பதிலாக தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் 2022 ஜூன் 30 வரையான கால பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் 6 மாதங்களால் நீடிக்கப்படவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூலை 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரையான கால பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 3 மாதங்களால் நீடிக்கப்படவுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மற்றொரு பொருளுக்கு தட்டுப்பாடு. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட அவசர அறிவிப்பு. குடிமக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் காலம் தொடர்பில் வெளியான தகவல்.